வணக்க நண்பர்களே என்னதான் இந்த உலகில் இறப்புகள் சாவுகள் மலிந்திருந்தாலும் சில இறப்புகள் மறைவுகள் பல்வேறுபட்ட கேள்விகளை ஏற்படுத்தி விடுவதுண்டு அவ்வாறான ஒரு சாவுதான் தற்போது ஐரோப்பாவில் நிகழ்ந்திருக்கின்றது அது தொடர்பில்தான் நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் அலைன் ஹூக் இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் நீண்ட நாள்களாக தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை படுக்கையிலேயே செலவழித்து வருகின்றார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகள் அவர் படுக்கையிலேயே இருக்கின்றார் இதனால் தன்னால் தொடர்ந்தும் வாழ முடியாது தன்னை கருணை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரான்ஸ் அரசிடம் இந்த அலாயின் பல்வேறு தடவைகள் மனுக்களை கையளித்திருந்தார் ஆனால் பிரான்சில் அவ்வாறான சட்டங்களில் அதாவது கருணை கொலைக்கு ஒருவரை உட்படுத்துகின்ற சட்டங்கள் பிரான்சில் இல்லை ஒருவருடைய வாழ்வு இயல்பாகவே இயற்கை நியதியாகவே முடிய வேண்டும் என்பது பிரான்சினுடைய இறுக்கமான நடைமுறை எனவே இந்த சட்டத்தில் தளர்வை ஏற்படுத்தி தன்னை பிரான்ஸ் கருணை கொலை செய்ய வேண்டும் என்று தான் இந்த அலையன் கேட்டுக்கொண்டிருந்தார் தன்னால் தொடர்ந்தும் வாழ முடியாது தான் வாழ்வதில் பயனில்லை என்பது அவருடைய வாதமாக அமைந்தது ஆனால் பிரான்சினுடைய அதிபர்கள் அதை தொடர்ந்து மறுத்து வந்தனர் தற்போது ஆட்சியில் உள்ள அதிபர் இம்மானுவேல் மெக்ட்ரோனிடமும் இந்த அலைன் ஒரு விண்ணப்பத்தை முன்மொழிந்திருந்தார் ஆனால் மெக்ட்ரோன் தான் சட்டத்திற்கு மேலானவன் அல்லன் என்று கூறி அந்த மனுவை நிராகரித்திருந்தார் அலைனுக்கு ஐம்பத்தெட்டு வயது எனவே ஒருவர் இறக்கின்ற வயதை அவர் அடையவில்லை ஒருவர் இறக்கின்ற அந்த சராசரி வயதை அவர் அடையவில்லை என்பதும் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டதற்கு சொல்லப்பட்ட ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது இதையடுத்து கடந்த வருடம் அலைன் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் அதாவது மருந்து மற்றும் உணவை தவிர்த்து வெறும் நீரை மட்டும் உட்கொண்டு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தனது சாவை தானே தேடிக்கொள்வது ஆனால் அதற்கும் அவரால் தொடர்ந்து அதை செய்ய முடியாமல் போனது அவருக்கு ஏற்றப்பட்ட கட்டாய மருந்துகள் அவருடைய உயிரை காப்பாற்றியிருந்தன எனவே தான் எவ்வாறாவது இந்த உலகிலிருந்து செல்ல வேண்டும் என்பது அலைனுடைய நிலைப்பாடு இதனால் சுவிஸுக்கு அலைன் சென்றார் சுவிஸ் ஸ்பெயின் கனடா நெதர்லாந்து இவ்வாறான நாடுகளில் இந்த கருணை கொலை சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன இது ஒரு விதமான தற்கொலை ஆனால் இன்னுமொருவரின் உதவியுடன் அரசினுடைய அனுமதியுடன் ஒருவர் தன் வாழ்வை முடித்து கொள்வது என்பது இந்த சட்டங்கள் எனவே பிரான்சில் தன்னுடைய இறப்பை தேடிக்கொள்ளாத நிலையில் அலையின் சுவிசுக்கு சென்று அங்கே தன்னுடைய இறப்பை தேடிக்கொண்டிருக்கின்றார் சுவிஸில் அவர் உயிரிழந்திருக்கின்றார் சுவிஸ் அரசும் இதை அனுமதித்திருக்கின்றது தற்போது இவருடைய இறப்பு பிரான்சிலும் சரி ஐரோப்பியாவிலும் சரி பல்வேறுபட்ட கேள்விகளை பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது பிரான்ஸ் தன்னுடைய சட்டத்தில் திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் தீராத குணப்படுத்த முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை தமது சாவை தாமே தேடிக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்ற குரல்கள் உரத்து ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன அதே நேரம் ஒருவருடைய இறப்பை தானே தேடிக்கொள்ள முடியாது அது இயற்கையின் நியதி ஒருவர் எவ்வாறு தன்னுடைய பிறப்பை நிச்சயிப்பதில்லையோ அதுபோல்தான் இறப்பும் என்பதாகவும் சில சமூக நல ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பான வாதங்கள் பிரான்சில் பூதாகரமாக இருக்கின்றது பிரான்ஸ் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஐரோப்பியாவிலும் கூட இந்த வாத பிரதிவாதங்கள் இவ்வளவு இமாலயமாக மற்றொரு முக்கிய காரணம் அலைன் எழுதிச் சென்ற கடிதம் அவர் தன்னுடைய கடிதத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய நியாயபூர்வமான சட்டங்களின் மூலம் தன்னுடைய வாழ்வு முடிவுக்கு வருகின்றது சுவிஸ் அரசு இதை அனுமதித்ததன் மூலம் ஒரு ஆக்கபூர்வமான கடமையை ஆற்றி தன்னுடைய கோரிக்கை கண்ணியமான முறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது பிரான்சில் இருக்கக்கூடிய அதிபர்களிடமும் சரி அதிபர் வேட்பாளர்களிடமும் சரி ஒரு கேள்வியை விட்டு செல்கின்றேன் இனி தன்னுடைய இறப்பு பிரான்சில் கருணை கொலைகள் அனுமதிக்கப்பட காரணமாக இருக்க வேண்டும் என்பதாக தன்னுடைய கடிதத்தை வரைந்துள்ளால் அலைன் ஹூக் எனவே பிரான்சினுடைய நிலைப்பாடு பிரான்ஸ் அதிபருனுடைய நிலைப்பாடு இந்த அலைன் ஹூக்கினுடைய விடயத்தில் எவ்வாறு இருக்கப் போகின்றது அலைனுடைய இறப்பு பிரான்ஸ் கருணை கொலை விடயத்தில் சில பல தளர்த்தல்களை மேற்கொள்ளுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது இன்னுமொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி